பள்ளிகள் கல்லூரிகள் அருகே குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடுமையான தண்டனை வழங்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியது. கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தடை செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பள்ளிகள் கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் தண்டனை வழங்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது அறிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து 15 பேர் குண்டா சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்றது மற்றும் கடத்தியது தொடர்பாக 2458 வழக்குகள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் பதிவு செய்யப்பட்டு 5793 கிலோ கஞ்சா மற்றும் இதர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 3413 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 81 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர் மற்றும் கடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு போதைப் பொருள் விற்பனை முற்றிலும் தடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் இதுவரை 149.43 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு 11247 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 15 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷின் மகன் கருணாசாகர் சாலை விபத்தில் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சாலை விபத்தில் கருணாசாகர் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும், அவரை இழந்து தவிக்கும் ஒய் பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் சட்ட முன்வடிவு பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்து, துயர் தணிப்புத்துறை, தொழில்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கை விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அவையில் இன்று 2021 ஆண்டு பல்கலைக்கழகங்கள் திருத்த மற்றும் நீக்கரவு சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வடிவில் ஜெயலலிதா பல்கலைக்கழக சட்டத்தினை நீக்கரவு செய்வது என அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அஇஅதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படும் மணல், ஜல்லி, செங்கல் போன்றவற்றை தடுக்க தமிழக அரசு முன்வருமா என்று கொளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கனிமங்களை எடுத்து செல்வதற்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் உள்ளது என்றும், உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று கேரளாவிற்கு எடுத்து செல்வதை குறைத்துக் கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். இதை தடுக்கும் வகையில் தான் கன்னியாகுமரியில் செயல்பட்டு வந்த 12 கல் குவாரிகளை அரசு மூடியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தாம்பரம் சிட்லப்பாக்கம் பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், தாம்பரம் பாதாள சாக்கடை திட்டத்தை அரசு விரைந்து செயல்படுத்தி வருவதாகவும், 17 சென்னை மெட்ரோ பகுதிகளில் 3940 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தொடங்க உள்ளதையும் அமைச்சர் அப்போது சுட்டிக்காட்டினார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் பொறியியல் கல்லூரி துவங்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, புதிதாக பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உபகரண செலவு மட்டும் 96 கோடி ரூபாய் வேண்டும் என்றும், இதற்கு ஆசிரியர்களை நியமிக்க ஆண்டுக்கு 17.18 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். மன்னார்குடி தொகுதி மூவாநல்லூரில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி,
தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் சுற்றுச்சுவர் மற்றும் கழிவறை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தாா்.